வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு ரோல் குடையோட ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இதில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி போடுறது அப்படின்றத ஃபுல் டுட்டோரியல் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பூ டிசைன் வந்து எப்படி போடுறது நம்ம கற்றுக்கலாம். இதில் வந்து நான் 5 குடைகள் வச்சுருக்கேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில், ரோஸ், க்ரீன், எல்லோ, ப்ளூ, ரெட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரோஸ் கலரில் பாருங்கள், இந்த மாதிரி கோடு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோடு போடுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி பூ டிசைன் கொடுத்துருக்கேன், அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டு பக்கமுமே இந்த வந்து இதே சேம் டிசைனை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முடித்த கூடையில் அழகிய டிசைன்னு சொல்லிட்டு. அதில் வந்து இந்த ஒரு பக்கம் வந்து இந்த டிசைன் கொடுத்துருப்பேன், இன்னொரு பக்கம் ஸ்வஸ்திக் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பேன். இதில் வந்து ரெண்டுமே நான் வந்து ரெண்டு சைடுமே நான் வந்து இதே டிசைனே கொடுத்துருக்கேன், நான் சொல்லி தந்திருக்கேன் எப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் அந்த பூ டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டும் நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த எல்லோ கலருக்கு பாருங்கள், கான்ட்ராஸ்டாக ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் நான். இப்போ இந்த கூடையோட டிசைன் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டு அடியில் ஒரு வயர் எடுத்துக்கோங்க, ஒயிட் கலர் வயர் எடுத்துக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து எண்ணணும், நம்ம அந்த ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா, அதுலேருந்து எண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம, அதாவது ஃபுல்லாக அந்த கூடையோட ஃபுல்லாக நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. மேலேருந்து ஒரு 8வது பூலேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி அந்த நாட்டில் இப்படி விட்டு, உள் பக்கமாக இப்படி விட்டு, ரெண்டு ஈக்குவலாக வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஈக்குவலாக நீங்கள் வயர் எடுத்துக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு பக்கத்தில் வச்சு நம்ம இந்த ஒரு பக்கம் அப்படியே டிசைன் போடணும், இன்னொரு பக்கத்தை வச்சு இன்னொன்று போட போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பக்கமாக வச்சு நம்ம இப்போ டிசைன் போடுறத நம்ம பார்க்கலாம். அப்படியே கிராஸாக கொண்டு போகணும், அந்த டிசைனோட அந்த பூ வந்து அப்படியே கிராஸாக வர்ற மாதிரி நம்ம கொண்டு போகணும் அந்த டிசைனுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், வயர் அப்படி உள்ளே விட்டு இந்த பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி எடுக்கணும். பூக்குள்ளெல்லாம் விடலங்க, பக்கத்துலேயே எடுக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள், எப்படி நான் வயரை உள்ளே விடுறேன், எந்த மாதிரி நான் எடுக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தாலே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அந்த கூட ஃபினிஷ் பண்ண பிறகு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, இந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு சொல்லுங்கள், ஃபுல் டியூட்டோரியல் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் அந்த வீடியோஸ் நான் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போட்ட பிறகு எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு, இந்த டிசைனே எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து இந்த மாதிரி போடுங்க. கிராஸாக அப்படியே வருது பாருங்கள், நாட்ஸு அந்த சைடில் இந்த மாதிரி அப்படியே கிராஸாக இப்படியே இழுத்து இழுத்து ஃபுல்லாக போட்டுருங்க. அந்த லாஸ்ட் லைன் வரைக்கும் நீங்கள் போடணும். இந்த பிளெயின் கூடையாக போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறப்ப நம்ம கூடையோட லுக்கே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. மாடர்னாக கூட விரும்புகிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சைடு வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த சைடு அதே மாதிரி தான், இந்த பார்த்தீங்களா, அந்த வயர் பக்கத்துலேயே இப்படி உள்ளே விட்டு இப்படி பக்கத்து இதுலேயே எடுத்துருங்க. நம்ம ஆல்ரெடி அந்த பூ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதுலேயே விட்டு இப்படி பக்கத்தில் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ வந்து எப்படி நான் போட்டிருக்கேன்னு தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த லைனுக்குள்ளே உள்ளே விட்டு விட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. என்னோடய கூட பார்த்தீங்களா, நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் வயர்லாம். இது நார்மல் வயர் தாங்க, கிளாஸ் வயர்லாம் இல்லை, நார்மல் வயரே வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். நான் வயரும் சேல்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு வயர் வேணும்னாலும் நீங்கள் என் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கோங்க. போடுறப்ப நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க, இல்லைன்னா லூஸாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி அழகாக இலை இலையாக போடுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு.
இப்போ அப்படியே லயன் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. கரெக்டாக இருக்கும் வயரு, நீங்கள் போட்டிங்கன்னா 2 அடி எடுத்து போட்டாலே கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ஃபுல்லாக அந்த மாதிரி போட்டாச்சு, இந்த லைன் அப்படியே போட்டோம். இப்போ அடுத்து வந்து இப்போ இந்த இடத்துல போட போகிறோம். அதுக்கு 2 அடி வயர் தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எங்கே போட போகிறீங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நாட்டிலேருந்து எடுத்து ரெண்டும் ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. ஈக்குவலாக மடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த பூவை வந்து போட ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் கிராஸாக நீங்கள் போடணும். அப்போ தான் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் போட்டுருங்க. எந்த இடத்துல விட்டு எந்த இடத்துல எடுக்கிறேன் கையை பாருங்கள், எப்படி கை அந்த இது வந்து எப்படி போகுது, வயர் எப்படி போகுது, அந்த இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பேசிக் வந்து இந்த பூ டிசைன் தாங்க. அந்த பூ டிசைன் நீங்கள் உங்களுக்கு போட தெரிஞ்சாலே இந்த மாதிரி எல்லா டிசைனுமே நீங்கள் போட்டுடலாம் பார்த்தீங்களா. நான் நீட்டாக வந்து போட்டு முடிச்சிட்டேன் லைனை. இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து பூ டிசைன் போடணும். இந்த ஒரு சைடு நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், பூ டிசைன் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்களா. இந்த பூ டிசைன் வந்து பாருங்கள் அப்படியே கிராஸாக, அதுவும் கிராஸாக தான் போடணும். இப்போ இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து அப்படியே அந்த சென்ட்ரல் லைன் வரைக்கும் அப்படியே போடணும். கிராஸாக போடுறப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லைனாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அங்கங்கே போடுறத விட இந்த மாதிரி நேராக அப்படி போட்டோம்னா நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பூ டிசைனுக்கு வந்து ஒரு 3/4 அடி எடுத்துக்கோங்க. கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க, கம்மியாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ண முடியாது வயரெல்லாம் வந்து, அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3/4 அடி எடுத்துட்டு இந்த பூ டிசைன் வந்து பாருங்கள், 3x3 தான் சென்டர்லேருந்து நம்ம போட போகிறோம். இந்த பூ டிசைன் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி போடுறதுன்னு, அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த மாதிரி கையை உள்ளே விட்டு எந்த மாதிரி எடுக்கிறேன்னு பாருங்கள். மெதுவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி போடுறதுன்னு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பூ டிசைன் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ இது வந்து ரெட் கலரு, இதுக்கு நான் வந்து கான்ட்ராஸ்டாக வந்து நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. போட்டாச்சு பூ டிசைன். இப்போ அதுக்கு கிராஸாக எடுத்துக்கோங்க. கிராஸாக அந்த சென்டர் இதுலேருந்து அப்படியே கிராஸாக போட்டு நீங்கள் அதுலேருந்து சென்டராக வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப அந்த பூ டிசைன் போடுங்க. அப்படி போடுறப்ப நல்லா நீட் லுக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கூடைக்கு வந்து கைப்பிடி போடுறதுக்கு முன்னாடியே இந்த டிசைன் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா நீட்டாக இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். நான் உங்களுக்கு இப்போ ரெண்டு சைடுமே நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எந்த மாதிரி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா. ரெண்டு பக்கமுமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த கூடைக்கு கைப்பிடி போடுவேன் பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து அந்த மிச்சம் இருக்கிற வயர்லாம் வந்து 2-3 knots நல்லா சொருகிருங்க, அப்போ தான் அவுந்து வராமல் இருக்கும். இந்த கூடைகளில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாவது கமெண்ட் பண்ணுறனாலும் எங்கள் இதுக்கு 8940005901 நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.